ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையும் சத்தும் இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை இலைகளை வச்சு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு துவரம்பருப்பை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவு முருங்கைக்கீரை இலைகளை வச்சிருக்கேன் ஸோ ரெண்டு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் கருவேப்பில்லை தழை எண்ணெய் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் ஒரு லெமன் சைஸ் புளி மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா அப்புறமா உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயம் ஸோ இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுட்டோம் சட்டி சூடாகிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டி இப்போல்லாம் கிடைக்கிது இதிலே வந்து நம்ம பருப்பு கீரை இதெல்லாம் கடைஞ்சிக்கலாம் இதில் ஈஸியாக கடைஞ்சிடலாம் ஏன்னா ஒரு சிலராள கையில் உட்காந்து மத்தில் கிடையிறது கஷ்டம் இதில் வச்சிங்கன்னா ஈஸியாக கடைஞ்சிடலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊட்டுறோம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இதை போட்டுடலாம் இப்போ கடுகு விழுந்து வெடிச்சிட்ருக்குது இப்போ வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுட்டோம் வெங்காயம் ஃபுல்லாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையை போட்டுரும் பாருங்கள் எவ்வளோ பச்சையாக இருக்குன்ட்டு இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இது வந்து பொடி செஞ்சு வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நமக்கு இதோட அருமை தெரியறதில்ல குழந்தைங்கள இது சாப்பிட்றதில்ல ஆனால் இந்த மாதிரி சாம்பார் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ டாக்டருங்களே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அனிமிக்கையாக இருக்கும் இந்த முருங்கறி நிறைய சாப்பிட சொல்கிறாங்க இதை சூப்பாக கூட வச்சு குடிக்கலாம் இப்போ கீரை வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாம் சரி இது ரெண்டு தக்காளி ம் இப்போ அதை நல்லா வதக்கி விடணும் பச்சை வாசம் போயிடும் இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கும்போது இப்போ வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம் பாதி வந்த அப்புறம் உப்பு சேர்த்திக்கலாம் ம் ஏன்னா முதல்ல உப்பு போடக்கூடாது முருங்கக்கீரையில் அதுலேயே கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கும் முருங்கைக்கீரையிலேயே நம்ம கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் உப்பு போட போகிறோம் இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடலாம் பச்சை வாசம் நல்லா தக்காளி அந்த ஈரத்துலேயே அதை நல்லா வதங்கும் இப்போ கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறது அதில் விட்டுடலாம் சரி வேக போது அந்த பருப்பு தண்ணி வடித்து வச்சுருக்கோம் தனியாக அந்த கீரை வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் அந்த அளவுக்கு ஊற்றினா போதும் ஒரு அரை கப்போ முக்கால் கப்போ ஊற்றிக்கலாம் போதும் இது வேகிறதுக்காக இந்த தண்ணியை நம்ம விட்டுருக்குறோம் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வேகுது பாருங்கள் இந்த டைமில் மூடி வச்சிடலாம் ஒரு லிட்டே எவ்வளோ நேரம் வைக்கணுமா ஒரு பத்து நிமிஷம் சிம்லே இருந்தால் நல்லா வெந்துடும் ஏன்னா ஏற்கனவே பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ பரு நல்லா வெந்துட்டுருக்குது பத்து நிமிஷம் ஆகுது இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் மூடிய வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கியிருக்குது கீரையும் வெந்துருச்சு ஏன்னா கீரை வந்து நல்லா வேகணும் இந்த முருங்கைக்கீரை இல்லைட்டால் ஒரு சிலருக்கு வந்து சேர்றதில்ல அதனால் வந்து கீரையும் நல்லா வெந்துடணும் அதுக்காக நான் பத்து நிமிஷம் சிம்மில் வைக்கிறோம் குக்கரில் கூட செய்கிறாங்க ஆனால் வந்து அது டேஸ்ட் வராது இந்த கலரும் தெரியாது இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து அதில் போட்டுறோம் பருப்பும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வெந்த பருப்பு தான் போடணும் இதுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் இந்த சட்டியில் வந்து நல்லா கடைய முடியும் இப்போ பருப்பு கீரையும் சேர்ந்து நல்லா கடையிறோம் இப்போ கடைஞ்சிட்டோம் சூப்பராக கடைஞ்சிட்டோம் ம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போது கொதிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம சாம்பார் தூள் போட்டுறோம் சாம்பார் தூள் போட்டு கொஞ்சம் கலந்து விட்டு புளிக்கரைசில் விட்டுறோம் ஸோ இது வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஆமாம் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுறோம் இப்போ வந்து சாம்பார் வந்து கெட்டியாக இருக்குது அதனால் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறோம் தண்ணி விட்டு கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் பச்சைவாசி போக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடறோம் ஸோ மூடி எவ்வளோ நேரம் வைக்கிறோம் ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா அதெல்லாம் மிக்ஸ் ஆகணும் சாம்பார் பொடி பெருங்காயம் உப்பு எல்லாம் கலந்து கொதிக்கும் போது அது நல்லா டேஸ்ட்டு நல்லா வரும் ஸோ மூணு நிமிஷம் ஆகிடுச்சில மேம் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிக்குது ஓ நல்ல வாசமும் வருதுமா ஆமாம் இப்போ கொத்தமத்துல தூவி நெய் ஒரு டீஸ்பூன் விட்டு கலந்து விட்டுட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் நெய் ஏன் கடைசியாக வருன்னா அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா தெரியும்ல ஆமாம் இது வந்து ஹீமோக்குளின் கம்மியாக இருக்கவங்களாம் நல்லா சாப்பிட்லாம் நம்ம இந்த முருங்கக்கீரை சூப்பெல்லாம் வைக்கிறது இன்னொரு தடவை காமிக்கலாம் நம்ம ஸோ நம்ம சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை போட்டுட்டு வரேன் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்